அவிக்குலவனா மனசுல சின்னூண்டு கூட செஞ்சலம் கிடையாது. இந்த சரீரம் போனா என்ன இருந்தா என்ன, இது ஆஃப்டர் இந்த சொப்ரத்துல வர சரீரம். நாம வந்து ஒரிஜினலி சாட்சாத் பகவான் பரபிரம்ம ரூபம். பல்பு என்னன்னா என்ன, நமக்கு பல்புக்குள்ள இருக்க எலக்ட்ரிசிட்டி தான் நாம நம்ம யார் என்ன பண்ண முடியும். நாம அந்த ஜென்ரேட்டருடன் கனெக்டடா இருக்கோம். ஜென்ரேட்டருக்குள்ள தான் பரமாத்மா, அதோடு கூட கனெக்ட் ஆனவா நம்ம பரமாத்மா சுரூபம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கவலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தார் அவர். அந்த பத்திரகாளிக்கு பொறுக்கல, ஐயோ நம்ம பக்தனை கொண்டு இந்த பை எனக்கு பலி கொடுக்கறதா அப்படின்னா சுடாரன் அங்கிருந்து வந்தாங்க. நீ சொன்னிய
நீ பாவம் ஒல்லிப்பிச்சா இருக்க, நீ ரொம்ப களைச்சு போயிருக்க, நீ வந்து உனக்கு ஒரே மிக வயசாயிடுச்சு, இதெல்லாம் தேகத்தை பத்தி நீ சொல்ற. இதெல்லாம் யாரு தேகத்தோடு கூட நான் பிறந்தேன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான். இப்ப நாம எல்லாம் பர்த்டேங்கிறோம், பர்த்டே யாருக்கு? ஆத்மா நம்ம முன்னாடியே தொட்டு இருக்கு. சோ பிறந்தது இந்த தேகம்தான். இந்த தேகத்துல உள்ள வந்து உட்கார்ந்து இந்த ஆத்மா நினைச்சிட்டு இருக்கேன்னா, இந்த தேகம் பிறந்தனி தான் நானும் பிறந்திருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த பர்த்டேங்கிறது தேகத்துக்கு ஆத்மா இன்னைக்கும் பிறந்தாச்சு. அதனால தேகேன ஜாதசி மேனசன், எனக்கு இதெல்லாம் கிடையாதுப்பா, எனக்கும் தேகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நீ சொல்றது மாதிரி பசி, தாகம், பயம், களைச்சி போறது, நன்னா குண்டா இருக்கிறது, முல்லிப்பிச்சா மெல்லிச்சா இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு கிடையாதுப்பா, இதெல்லாம் யாருக்கு? யாரு நான் தேகத்தோட பிறந்திருக்க அடிச்சிருக்கானோ அவங்களுக்கு உண்டு, எனக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டார். இந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டு, நீ யாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ ராஜா நான் இது நினைச்சிட்டு இருக்கியா, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ராஜாவும் கிடையாது, பிரஜையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த பகவானத்துக்கு வேற ஒருத்தரும் கிடையாது. அப்புறம் நீ சொன்ன, நான் உனக்கு நல்ல லெசன் டீச் பண்றேன் பாரு, உனக்கு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன. யாருக்கு நீ கற்பிக்க போற? நான் ஒருத்தன் இருந்தான்னா நான் தான் இல்லையே, செத்து போறவன் அடிச்சு உனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற சப்த பிரமத்த இந்த மாதிரி பேசினதும் என்னாலும் அந்த ராஜாவுக்கு அந்த ஒரு சம்ஸ்காரம் இருக்கிறதுனால தான் கபில தொழில் போறான் அந்த சத்சங்கம் பண்றதுக்கு. இந்த மாதிரி பேச்ச கேட்டு, ஐயோ இது சாதாரண ஆசாமி இல்லை, வெறும் பல்லாக்கு தூக்கி இல்லை, இவ யாரோ பெரியவான்னு சொல்லி டபார்னு கீழே குதிச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டான். பண்ணிவிட்டு நீங்க யாரு பெரியவா, ஏதோ இங்கா கிட்டோ உத்தரவு தெரியாம நீங்க போயிட்டு இருக்கேன், நீங்க தான் சாட்சாத் கபிலரோ, நான் அவரை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன், நீங்க தான் கபிலர்னு நினைக்கிறேன், நீங்க எந்த பெரியவான்னு தெரியலையே, கஸ்தம் நிகூடாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த பாருங்க எனக்கு வஜ்ராயுதம் வந்து என்னை அடிக்க வந்தாலும் கூட எனக்கு பயம் இல்லை, எனக்கு எதை பத்தியும் பயம் இல்லை, யமனுடைய தண்டத்திலே அந்த பயம் இல்லை. நத்ரக்ஷூலான் தண்டாத்து ந அக்னி அர்க்க சோமாஸ்திராத்து பெரிஷா ஒரேமிக்க காத்தடிச்சு என்னை கொண்டு போட்டோம், ஒரேமிக்க ஃப்ளட் வந்து என்னை கொண்டு போட்டோம், எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லை. சங்கே பிரஷம் பிரம்மகுல அபமானாத்து, நல்ல பிரம்மனிஷ்டன், பிராமண குலத்துல பிறந்து பிரம்மனிஷ்டனாகி தபஸ்வியா இருக்கிறவனுக்கு நான் ஏதாவது அபமானம் பண்ணிவிட்டேன்னா என்னால் உயிரோடு இருக்க முடியாதே, ஏன்னா நீங்க யாரும் பெரியவா, நான் பெரிய அபராதம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணினா. அப்புறம் கேட்ட, சரி நீங்க ஒண்ணு சொன்ன, எல்லா சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஒரு சின்ன டவுட் அப்படின்னா, ஆத்துல வந்து சாதம் அடிக்கிறோம், சாதத்தை என்ன பண்றோம், அக்னி மேல ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு அதுல தண்ணியை விட்டாள், அந்த தண்ணிக்குள்ள நீங்க ஒரு பாத்திரத்துல குக்கர்ல அந்த அரிசியை வச்சிருக்க, சாதத்துல வச்சிருக்க, இந்த வெளியில் இருக்கிற பாத்திரத்துக்கு தான் அந்த அக்னியை பண்ணோம், உள்ள இருக்கிறதெல்லாம் சுடாதுன்னு யார் சொல்ல முடியுமா? அதோட சம்பவத்தினால அந்த தண்ணி சுட்டு போய் அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த அரிசியும் நன்னா வந்து வெந்து போய் அந்த மாதிரி ஆரம்பம் இல்லையா அப்படிங்கிறது. ஆத்மா சரீரத்துக்குள்ள இருந்து சரீரத்தை வந்து ஒருத்தம் ஏதாவது பண்ணினா அது ஆத்மாவுக்கு அஃபெக்ட் பண்ணாதான், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, ரெண்டு காரணம் இதில் சொல்றாரு. முதல்ல என்னவோ பெரிஷா பிராசி தெரிஞ்ச மாதிரி பேசலடா நீ முட்டாளான் வரிஷ்டா. பாருப்பா அது எந்த வஸ்துங்கிறத உள்ள போட்டிருக்கிறத பொறுத்து இருக்கு. இதுவே அரிசியை போடாம இவ்வளவு பிரிச்சுக்கு ஒரு பாராங்கல் உள்ள போட்டிருந்தாள், அது என்ன வெந்த பூமா என்ன ஒண்ணும் ஆகாது. அந்த மாதிரி இந்த ஆத்மா, ஆத்மா ஏதோ அந்த இதோட அங்க இருக்க ஒழிய ஆத்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. இப்ப நம்ம கல் எடுத்து எரிஞ்சோம்னா இதுதான் போறதே வழியா, எங்கேயாவது துடியாவது அதுக்கு பட்டு, இங்க ஏதாவது துடியாவது இருந்து ரத்தம் ஏதாவது வரதா அதுக்கு, ஏதாவது இருக்கா, ஏதாவது வலிக்கிறதா அதுக்கு, ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆத்மா பத்தி எல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சொன்னார். இந்த பாரு, இதெல்லாம் வந்து உனக்கு தத்துவம் தெரியாததுனால இந்த மாதிரி இருக்க,
நயாவதேதம் தனுபுர்ணர் என்ற விதூயமாய அம்பயனோதயன் உனக்கு ஞானோதயம் வரணும், அப்பதான் இந்த மாய போகும். இந்த மாய உன்னை பூரா ஆக்கிரமிச்சிருக்கனால உனக்கு சொன்னாலும் புரியாது பூரா. அதனால மாய போறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, விமுக்த சுங்கோ ஜிதஷிக்ஷ பத்னா வேதாத்ம தத்துவம் பிரமதி கதாபதி. முதல்ல விமுக்த சங்கா, இந்த சாதாரண ஜனங்களுடைய சங்கத்தெல்லாம் விட்டு சாது சங்கத்துக்கு நீ போய் அந்த மாதிரி முதல்ல பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது அட்டாச்மெண்ட் எல்லாம் பண்ணோம்னு இன்னொரு அர்த்தம், சங்கானா ரெண்டு அர்த்தம். ஒன்று இந்த சாதாரண ஜனங்களுடைய ஒரு சகவாசத்தை விடணும், ரெண்டாவது அட்டாச்மெண்ட் பண்ணணும். இது என்னது, இது என்னது, இது ராஜானா, இவெல்லாம் என்னோட பிரஜைகள், இந்த மாதிரி இந்த அகம்பாவெல்லாம் போகிறதுக்கு நீ உன்னோட அந்த ராகத்வேஷத்தை விடணும். ஜித ஷட்சபத்னா, இப்போ எடுத்ததுமே உனக்கு இவ்வளோ கோபம் வந்துருந்தேன், இதனால நமக்கு ஆறு வைரிகள் இருக்கா, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியங்கிறதா ஆறு இது இருக்கு. அந்த ஆறு எனிமீஸையும் நம்ம முதல்ல கொல்லணும். அந்த மாதிரி பண்ணேன்னா ஆத்ம தத்துவம் உனக்கு கிடைச்சிவிடும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு அஸ்திரத்தை கையில் வச்சுக்கோ, இதெல்லாம் கிடைச்சிவிடும். அது என்ன அஸ்திரம், அது என்ன வெப்பன் அப்படின்னா, குரோஹோ ஹரிஷ்சரணோபசாஸ்திரா. குருவனுடைய உபாசனையை குரு சொல்றதை கேட்டுட்டு குருவுக்கு நம்ம வந்து குருவை போது ஸ்மரணம் பண்ணிட்டு, அதே மாதிரி அந்த பகவானையும் ஸ்மரணம் பண்ணிட்டு, இந்த குரு தான் பகவான், பகவான் தான் குருங்கிறதாக ரெண்டு ஏகாத்ம பாவத்தோடு கூட குரு ஹரி ரெண்டு பேரையும் நம்ம ஸ்மரணம் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணி ஜெயிவ்யலீகம் ஸ்வயமாத்ம மோஷம். நம்ம ஏமாத்துற இந்த மாயையை அப்போ தான் கொல்ல முடியும், அந்த மாயையை அடிச்சுவிடு அப்படின்னு அவனுக்கு. அதுக்கப்புறம் அப்புறமும் ஒரு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அது சரி, நான் மேலே உட்காந்துருக்கிறேன், நான் ராஜா, நீங்கள்லாம் கீழே வரேன், நீங்கள்லாம் பிரஜைகள் அப்படின்னா இது வந்து ஒரு விவகாரத்தில் பண்ணி தான் வச்சுருக்கா, நான் ஒரு ராஜான்னு தான் என்னை வச்சுருக்கா. இப்போ ராஜான்னா பிரஜைகள் தப்பு பண்ணால் அதெல்லாம் கண்டிக்கத்தானே போகணும், இல்லைன்னா ராஜான்னு நான் இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு லான்னு வச்சு ஒரு சட்டம்னு வச்சு அந்த சட்டத்துக்கு புறம்பா பரவாயில்லாம் வந்து நான் பனிஷ் பண்ணத்தானே போகணும், தண்டனை கொடுக்கத்தானே போகணும். இது என்ன இப்படி சொன்னேன் அப்படின்னா, அயஞ்சனோ நாம சலன் பிருத்திவியாம் எப்பார்த்திவ பார்த்திவகேதோ. இதெல்லாம் நீயா பேர் வச்சது. இப்போ தங்கம் இருக்கு, தங்கத்தினால ஒரு கடையில் போனேன், அங்கே ஒரு உட்டியாடம் பண்ணி வச்சிருக்கான், அதுவும் தங்கத்தினால பண்ணது. காது குண்டலம் பண்ணி வச்சிருக்கான், அதுவும் தங்கத்தினால பண்ணது. அதே மாதிரி காலுக்கு நூபுரமெல்லாம் சலங்கையெல்லாம் பண்ணி வச்சிருக்கான், அதுவும் தங்கத்தினால இருந்தது. ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாம் தங்கம்தான். நீங்களா வந்து இதுக்கு பேர் சலங்கைன்னு கொடுத்தேள், அதுக்கு பேர் குண்டலம்னு கொடுத்தேள், இன்னொன்று பேர் நூபுரம்னு கொடுத்தேள், இதெல்லாம் நீங்களா கொடுத்த பேர். அப்படிய கடைசியில் வஸ்து என்னன்னா வெறும் தங்கம்தான். அதே மாதிரி எல்லாரும் ஜீவாத்மாக்களை உடைய இதில் ராஜா இது இதுங்கிறதுலாம் நீங்களா விவகாரத்தில் நீங்களா கொடுத்தன்னு பேர், பகவான் கொடுக்கல, நீங்களா வச்சுட்டது. அதனால இப்போ நீ வந்து அந்த சிபிகையில் மேலே உட்காந்துட்ட, மேலே உட்காந்ததுனால நீ வந்து நான் ராஜாங்கிற, நான் கீழே எடுத்துன்னு வரனால நீ இந்த இதை பல்லாக்கு தூக்கிங்கிற, இதுவே வந்து நான் மேலே உட்காந்தா நான் ராஜாவாக போயிடுவேன், இதெல்லாம் என்ன இந்த மேலே கீழே ஒன்றும் கிடையாது. பகவான் ரமணர் போதும் ஒரு கதை சொல்லுவார், ரிபுகீதேன்னு ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம் அது. அது வந்து நம்ம புராணங்களில் இருக்கிறது தான், அதை தனியாக எடுத்து போட்டிருக்கா. அதை தமிழில் 40 ஒரு நிறைய இருக்கு பாக்கள், ரொம்ப நல்லா இருக்கும் அது. அது இந்த பிரம்மானுசந்தானம் பண்ணி இதுவும் பிரம்மோ இதுவும் பிரம்மோ இதுவும் பிரம்மோ இதுவும் பிரம்மோன்னு ஒரு போர்ஷன், இது இதுவும் இல்லை பிரம்மோ இதுவும் இல்லை பிரம்மோ இதுவும் இல்லை பிரம்மோ, இந்த நேத்தி நேத்தி, அதுக்கப்புறம் இதுதான், இந்த ரெண்டு விதத்தினாலையும் சொல்லியிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் அது. பிக்ஷு சாஸ்திரி வந்து தமிழ் பண்ணிருக்கிறார் சம்ஸ்கிருதத்திலேருந்து, சம்ஸ்கிருத புஸ்தகம் இது வந்து இதில் கிடைக்கிறது, தஞ்சாவூர் சத்யமாலயத்தில் கிடைக்கிறது. அதில் என்ன அர்த்தம்னா, ரிபுங்கிற மனுஷிக்கு நிதாகங்கிற ஒரு சிஷ்யன் ஒரு 20 வருஷம் அப்போ அவர்கிட்ட படித்தான், படித்து விட்டு மனசில் வந்து என்ன இந்த மனுஷன் நம்ம கிளாஸை விட்டு ஆச்சு போக்கு அவுட்டு கிராஜுவேஷன் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறார், இன்னமும் இன்னமும் சொல்லி கொடுக்குறேன் சொன்னத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காருன்னு மனசில் நினைச்சா, இது தெரிஞ்சது குரு மறுநாளைக்கு சொல்லிவிட்டார், அப்பா நீ இந்த குடிசையில் இரு எல்லாம் உனக்கு எல்லாம் வந்தாச்சு, நான் அப்படியே தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு கொஞ்சம் நான் கழிச்சு வரேன்னு கிளம்பி போயிட்டார். இந்த நிதாகர் வந்து ஒரு 20 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. நிதாகர் ஒரு நாளைக்கு கடத்தருள்ள ஒரு கடைக்கு பக்கத்தில் நின்றுருக்கார், எங்கேயோ பார்த்துட்டு. அப்போ அவருடைய குரு ரொம்ப வருஷம் கழிச்சு வராரு ரிபு. அவர் வரத்தே தாடி எல்லாம் இப்போ பெருசாக இருக்குது, தலையெல்லாம் முண்டாசி கட்டிட்டு ஏதோ காட்டாள் ஆட்டமாக வர கிட்டக்க வந்து விட்டார். இவருக்கு புரியல அவர் யாருன்னு. மெதுவாக நிதாகரை கேட்டார்,
என்ன சாமி நீங்க வெயிட் பண்ணிருக்கல ஆத்துக்கு போலியா அப்படின்னா இல்லடா அதை பாரு அந்த ராஜா வராங்க அவன் சேனையோட அதுக்காக அண்ணன் போட்டோன்னு வெயிட் பண்றேன்னா அங்க நிறைய பேர் இருக்கா அது யார் ராஜான்னு கேட்டார் அது அந்த ஆனை மேல உட்கார்ந்துட்டு இருக்கானே அவன் தான் ராஜா அப்படின்னார் எனக்கு இந்த மேலே கீழே புரியலையே ஆனை தான் புரிஞ்சுது இது எது மேலேன்னு சொல்ற இது கீழேன்னு சொல்றோம்னு புரியலையே அப்படின்னார் மேலே கீழே உனக்கு புரியலையா அப்படின்னார் டகார்னு இவர் நின்று இருக்கிற வந்து இவர் அப்படி குப்புற இந்த பச்சை குதிரைன்னு சொல்லுவாங்க அதனால தாண்டறதுக்கு அந்த மாதிரி அவர் அப்படியே பெண்ட் பண்ணி வச்சுட்டு அவர் முதுகு மேல உட்காந்துட்டார் குருவனுடைய முதுகு மேல உட்காந்துட்டு இதை பாரு நான் உன் மேல இருக்கேன் நீ என் கீழே இருக்க இப்ப புரிஞ்சுதா அப்படின்னா இந்த மேலே கீழே புரிஞ்சு கொடுத்தா இந்த நான் நீ யாரு நான்கிறது யார சொல்றேன் நீங்கிறது யார சொல்றேன்னு இப்ப நான் பேசுறத நான்கிறேன் அவர் பேசுறத நான்கிறேன் இவர் பேசுறத நான்கிறார் நான் யாராவது இருக்கிறா யாரு நான் யாரு நீ அப்படின்னா எல்லாம் ரிலேட்டிவ் சாபேட்சம் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாதுன்றதுக்காக உடனே பார்த்தார் ஐயோ என்னுடைய குருவத்தோட வேற ஒருத்தர் இந்த மாதிரி பேச மாட்டா நீங்க தான் என் குருவா இருக்கும் பார்த்து தெரிஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணினாராம் இது வந்து இந்த ரிபுகீதையில அதுக்கப்புறம் அவர் உபதேசம் பண்றார் அந்த ரிபுகீதைங்கிறது அந்த மாதிரி இவருக்கு சொல்றார் மேல உட்காண்டாலும் அவனை ராஜாங்கிறான் நான் கீழே இருக்கிறனால என்ன பதிலாக தூக்கிங்கிறா இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இதெல்லாம் ஒரு விவகாரம் மாத்திரம் அந்த மாதிரி இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன்னா இதுதான் அபிமானம்னு பேரு இதுதான் வந்து இதில் தான் உனக்கு இது வருது நீ பாட்டு உன் காரியத்தை செய்யறே செய்யும் ஆனால் நான் தான் ராஜா நீ தான் பிரஜைன்னா சொல்லாத செய்ய வேண்டிய டியூட்டி செஞ்சுட்டு ஆனால் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் தான் ராஜா நான் தான் மேனேஜிங் டைரக்டர் நான் தான் ஜெனரல் மேனேஜர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரையும் தெரிஞ்ச விஷயம் அது பாட்டு வந்துட்டு போடுது அது நீ சொன்னேன்னா அது வந்து ஒரு ஈகோவாக மாறி போடுறது ஆம்பவமாக மாறி போயிடுறது அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னாரப்பா இதிலெல்லாம் நல்லா முன்னுக்கு வரணும் அத்தியாத்மிக இதில் முன்னுக்கு வரணும் ஸ்பிரிச்சுவலாக முன்னுக்கு வரணும் ஒரே ஒரு வழி தான் வேற நீ என்ன பண்ணாலும் முன்னுக்கு வர முடியாது இதில் பகவான் அடைய முடியாது ரகுகணை தபசா நலபியா நஜெய்யா நிர்வபணா கிருஹாத்வா அப்பா இந்த பகவானை அடையிறதுக்கு நீ 16,000 வருஷம் நீ தபஸ் பண்ணு அப்பவும் முடியாது இதெல்லாம் யாகம் யஜ்யம் பண்றது 1,000 யாகம் இங்கூட சொர்க்கம் கிடைக்கும் பகவான் கிடைக்க மாட்டார் நிர்வபணா கிருஹாத்வா சரி மொட்டை அடிச்சுட்டு ஆத்தெல்லாம் விட்டு விட்டு நான் சன்னியாசி போடுறேன்னு காட்டுக்கு போ காட்டுக்கு போனாலும் அதனால பகவான் கிடைச்சிட மாட்டார் நச்சந்தசா தெய்வ ஜலாக்னி சூரியி அக்னியை நீங்க வச்சுட்டு பஞ்சாக்னி மத்தியில் உட்காந்து தபஸ் பண்ணுங்கோ சூரியனை பார்த்து தபஸ் பண்ணுங்கோ தினம் சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணுங்கோ வேதத்தை பூராத்தையும் படிச்சு நீங்க பாட்டு கிஷோந்தோ ஜேதா பயபத்தோ பயபத்தோ தெரியும் சொல்லிட்டு இருக்கோ உட்காந்து கிடைக்க மாட்டார் எப்படி கிடைப்பார் அப்படின்னா வினா மகத்வாத ரஜோபிஷேகம் மகான லிங்கங்கள்லாம் இருக்காளோ நீ கலெக்டெல்லாம் வரணும்னார் என்னத்தை கலெக்ட் பண்ணோம் டஸ்ட் கலெக்ட் பண்ணோம் இந்த பெரியவாள்லாம் சாதுக்குள்ளாம் வராளு ஒவ்வொருத்தருடைய காலில் இருக்கிற தூசி எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை தலையில் போட்டுட்டு சரீரம் பூரா அதனால அபிஷேகம் பண்ணிக்கணும் அதனால பி எ கலெக்டர் ஆஃப் தி டஸ்ட் ஆஃப் தி ஃபீட் ஆஃப் ஹோலி பீப்புள் அவ்வளோதான் எல்லாருடைய ரஜஸையும் எடுத்து அவளுடைய இதெல்லாம் எடுத்து தலையில் போட்டு 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 அதனால நீ பவனமாகி பவித்திரமாகி தானே உன்னுடைய மனசில் ஸ்புரிக்கும் ஆத்ம ஜானம் அப்போதாண்டா கிடைக்கும் அப்படின்ட்டு வினா அப்பாத ரஜோ அபிஷேகம் கடைசியில் சொன்ன இந்த பாருப்பா இந்த நல்லவாழ்வு சங்கம் விட்டுட்டு வேற எதையாவது நீ சங்கம் பண்ணினியோ எங்க கதி ஆகிடும் நானும் ராஜாவாக தான் இருந்தேன் ஒரு நாளைக்கு அவர் சொல்றார் சாமாசுதன் மகதேகே விவீர அகம்புரா பரதோ நாம ராஜா அந்த நாளில் நான் பரதங்கர் ராஜாவா இருந்தேன் கடைசியில் போய் ஒரு மான்கிட்ட போய் விழுந்துவிட்டேன் அந்த குழந்தைய வச்சு நான் ஐயோ இது குழந்தை குழந்தை குழந்தைன்னு இருந்துவிட்டு பகவானை மறந்து விட்டேன் அதனால்தான் அதனால ஜனசங்காத சங்கோ அதனால தான் ஜனசங்கம் கூடாதுன்னு நான் தனியாக இங்கே போயிட்டு இருந்தேன் நீ கூப்பிட்ட அதனால இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவனுக்கு சொல்லிவிட்டு போனார் இதோட பஞ்சமஸ்கந்தம் அதுக்கப்புறம் அவர் கேட்குறார் சிலதெல்லாம் இந்த தீபங்களை பற்றி இந்த லோகத்தை பற்றி எத்தனை லோகங்கள் இருக்கு இந்த நம்ம பாரத கண்டு பரத பாரத வருஷே பரத கண்டே மேரோ திருஷ்ணே பார்ஷே இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இலாவிரதம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது 9 வருஷங்கள் இருக்குது இந்த பாரத பரத கண்டம் ஸ்வேத தீபம் ஜம்பூ தீபம் இதெல்லாம் இருக்குது ஜம்பூ தீபத்தில் பரத கண்டம்
இதுல பாக்கி இருக்கிற வருஷங்கள் அந்த வருஷம்னா வருஷம் இல்லை, அதுவும் ஒரு பிரதேசம்தான். இந்த பிரதேசம்லாம் சூட்சமா இருக்கிறது ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் நமக்கு தெரியாது. ஜம்பூ தீபத்தில் இந்த பூமி மண்டலம் இது ஒண்ணுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியாத நிறையா இருக்கு. அது எப்படி மேலேருந்து அலகதந்தா வருது, கங்கை எப்படி பகவானுடைய கால பட்டு அங்கேருந்து வருது, இதெல்லாம் பத்தி சொல்றாரு. அதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, இதெல்லாம் பகவானுடைய ஸ்தூல ரூபம். அதாவது நாம வந்து இந்த லோகத்துல போய் மாயையில விடுறோம். ஸோ இந்த லோகத்தில் இருக்கிறது எல்லாமே சந்திரன் சூரியன் நம்ம பார்க்கறது எல்லாமே பகவத் ஸ்வரூபம் நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பகவானுடைய ஸ்வரூபமா நினைச்சுட்டு பகவானுடைய தலைமையில் தான் இந்த மாதிரி நதிகள் ரூபத்தில் இருக்கு, பகவானுடைய கால் தான் வந்து தலாத்தம் சுதலம் கீழே இருக்கிற அந்த லோகங்கள், அந்த பகவானுடைய கை தான் இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை மரங்கள் செறிகுடிகள், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து லோகத்தையே வந்து பகவானுடைய ஒரு சுரூபமாக நினச்சிட்டு நம்ம பண்ணினோம்னா அந்த ஸ்தூல சுரூபத்தில் மனசு சில பேருக்கு லைக்கும். இதெல்லாம் வேறு மெத்தடு ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா சில பேருக்கு சில மெத்தடு பிடிக்கும், சில பேருக்கு சில மெத்தடு பிடிக்கும். எப்படியாவது எனக்கே நம்ம பிரகாரம் கிருஷ்ணனை பேசி எப்படியோ ஏதோ சண்டை போட்டோ இது போட்டோ அது போட்டோ கிருஷ்ணன்கிட்ட நாம் ஒரு இது வச்சோம் தினம் வியலாம் பரவாயில்ல. அப்படியே கிருஷ்ணா இன்றைக்கு என்னடா பண்ணினா எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கூட கொடுக்கல, நான் எல்டிசியாகவே நான் பிறந்தேன், இனி வரைக்கும் இருக்கேன், இத்து மட்டும் இன்னைக்கும் போயிடுத்து அப்படியே தினம் வையுங்கோ பரவாயில்ல. எப்படியோ ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் இருக்கணும் பகவானோட கூட, அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். அந்த பகவான் அப்படியே ஜீவனோடு இருக்கிறவர், அவர் குரும் வந்து ஒரு விக்கிரகம் இல்லையான்னு மனசில் வரணும். ஆரோர்த்தம் ரொம்ப நாளாக அவன் எல்டிசியாக லோரிஷன் கிளார்க்காகவே இருந்துட்டுருந்தான். ஒரு நாளைக்கு அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பண்டிஜி ஒருத்தர் ஒரு பிராமணர் அண்ணா சிஷ்டாச்சாரமாக வருவார், குடிமையெல்லாம் வச்சுட்டு தினம் தலையில் முண்டாசி கட்டின்னு வருவார். அவர்கிட்ட போய் என்னன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன் இங்கே வல்லியாரா, நீ பகவானோட பூஜை பண்ணுறா, எந்த பகவானை பூஜை பண்ணுறதுன்னா நீ ராமரை பூஜை பண்ணு, ராமனுடைய விக்கிரகம் கிடைக்கும், எடுத்துட்டு வா வச்சுட்டு பூஜை பண்ணு அப்படின்னா நீ அங்கேருந்து போனால் ராமனுடைய ஒரு அழகான ஒரு விக்கிரகம் கிடைச்சது, தாமிரத்தில் பண்ணது, அது கொண்டு வந்தான் வச்சான், அது பக்கத்தில் நிறையா ஊதுபத்தி எல்லாம் கொடுத்து வச்சான், நன்னா அழகா ஏதோ ஒரு சொல்லி கொடுத்துருந்தார் அஷ்டோத்திரம், அந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி தினம் பூஜை எல்லாம் பண்ணால் சொன்னார். ஒரு வருஷம் பண்ணு ஒரு கிடைச்சிடும், ஒரு வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு இவன் அப்படியே தான் இருக்கான் ப்ரொமோஷன், இவனுக்கு கீழே இருந்தவாடெல்லாம் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, இவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. இவனுக்கு மகாபருத்தமாக கொடுத்து அந்த ஆஃபீஸில் இன்னொரு சிஷ்டனாக ஒருத்தர் இருந்தார், ஒரு ரெங்கர் சுவாமி இருந்தார், அவர்கிட்ட போனார். போயிட்டு என்ன சுவாமி அவர் சொன்னார் இந்த மாதிரி பண்ணேன் ராமன் பண்ணேன் ஒன்றும் கிடைக்கல. அட ராமன் வந்து ரொம்ப ஓல்டா லேட்டஸ்ட் மாடல், கிருஷ்ணன்னா கலிகாலத்துக்கு முன்னாடி வந்தவர், ஓல்டு மாடலில் வச்சு என்ன நடக்கும், அதனால நீ கிருஷ்ணனை ஆக்சுவலாக எடுத்துட்டு வா, கிருஷ்ணனுடைய இதை எடுத்துட்டு வந்து அதை வச்சு அதுக்கு தினம் பூஜை பண்ணு கிடைச்சிருப்பாரு அரே மாதத்துலேயே அப்படின்னார். இவன் இங்கேருந்து போய் கிருஷ்ணனுடைய ஒரு அழகான ஒரு விக்கிரத்தை எடுத்துன்னு வந்தான். இவனுக்கு சரியாக தனியாக ஒன்றும் பூஜா ரூபம் ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய ஒரு விண்டோ அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல வச்சுருக்கான், இதை ஒரு ஓரத்தில் தள்ளினான் இந்த ராம விக்கிரகத்தை தள்ளி விட்டு கிருஷ்ண விக்கிரத்தை அங்கே வச்சு விட்டு ரெண்டு பக்கத்துலையும் என்னென்ன ஊதுவத்தி எல்லாம் வச்சான். வச்ச அந்த ஊதுவத்தி அந்த காற்று அடித்த அடிவில் இந்த ஊதுவத்தியிலேருந்து வரதெல்லாம் அந்த கிருஷ்ணங்கிட்டமாக ராமகிட்டங்க போயின்னு இருக்கு இங்கே கீழே. இவனுக்கு பொறுக்கலை, நீ எனக்கு ஒன்றும் பண்ணல, உனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னா ஏன் உள்ளே இருந்து போய் நிறையா பஞ்சை கொடுத்து அதனுடைய மூக்கிலையும் காதில் அடைச்சிக்கிட்டா உனக்கு இதெல்லாம் கூடாது. அடைச்சதும் ராமர் இவனுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன என்ன பண்ணுன, உனக்கு என்ன அசூயைய கிருஷ்ணன் பண்ணுறேன், நீ இத்தனை நாள் நல்ல இப்போ ஏன் வந்தே அப்படின்னு கேட்டான். முதல்ல இத்தனை நாள் என்ன வெறும் விக்கிரகமாக நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் நானும் ஒரு உயிருள்ள வஸ்துவும் உனக்கு ஒரு சைத்தன்யான்னு தெரிஞ்சு இன்றைக்கி கொடுத்து அந்த மூக்கள்லாம் அடைச்ச பற்றியா, அதனால நீ வந்துட்டேன்னா. இந்த மாதிரி பகவானை நாம் சைத்தன்யம் நினச்சிட்டு பண்ணோம்னா எதை எடுத்துட்டு பண்ணினாலும் புஸ்தகத்தையும் நாம் இது ஒரு சைத்தன்யம், இது பகவத் ஸ்வரூபம்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்ணை ஊற்றிண்டு இதுக்கு நம்ம பூஜையை பண்ணி அதனால தான் இந்த சர்தார்கள் தாடி வச்சுட்டு நார்த்தெல்லாம் இருக்காள் சிக்குகள்னு சிக்கியர்கள்னு சொல்கிறோம். அவள்னா புஸ்தகத்தை வருவன புஸ்தகம் பாகவதம் நம்ம சொல்கிறோம், அது மாதிரி சொல்ல மாட்டான். சாஹப் சாஹப்னுட்டு ரொம்ப பெரியவாள்லாம் சாஹப்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்காரெல்லாம் நம்ம சாஹப்போம். அதே மாதிரி இதை வந்து குரு கிரந்த சாஹப்னுட்டு அவள் எழுதின அந்த அந்த அவள் பைபிள் மாதிரி குருவாணி அவள் எல்லாரும் சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்கா, அந்த அஞ்சாவது குரு எழுதி வச்சார். ஸோ அந்த புஸ்தகத்தை அப்படியே வச்சு அதை ஒரு பூஜை பண்ணி அதுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் வந்து இந்த சாமரமெல்லாம் போட்டுண்டு அந்த மாதிரி அதை பண்ணுவாள். ஏன்னா நம்ம சைத்தன்யம் நினைச்சேன்னா அந்த சைத்தன்யத்தோட எஃபெக்ட் பூரா நமக்கு வரும் அந்த இடத்துல. இந்த மாதிரியாக அஞ்சாவது ஸ்கந்தம் முடிஞ்சது. அடுத்தது
ஆறாவது ஸ்கந்தம். ஆறாவது ஸ்கந்தத்துக்கு பேரு புஷ்டி ஸ்கந்தம்னு பேரு. புஷ்டினா புஷ்டியா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. புஷ்டி அனுகிரகா, பகவானுடைய கிருபை, பகவானுடைய அனுகிரகம், பகவானுடைய கிரேஸ் எப்படி வந்து நம்ம தூக்கி விடுறது. இல்லைன்னா நம்ம சாதனை எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த பகவானுடைய கிரேஸ் வந்து கொடுத்தா தானே தூக்கி விட்டு நம்ம உயர்ந்த நிலையை அடைஞ்சு விடலாம். அதுக்காக முக்கியமாக ரெண்டு கதை. ஒன்று வந்து அஜாமிலனுங்கிறவனுடைய கதை. அஜாமிலன்னா நான் சொன்னேன்னா இந்த பேருக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குன்னு. அஜாமிலன்னா என்ன அர்த்தம்னா, அஜான்னா மாயாவுக்கு பேர். அஜாமேகாம் லோகித சுக்லவர்ணாம் வருது. அஜான்னா மாயைக்கு பேர். அவ இந்த மூணு ரூபத்தில் இருக்கா, ரஜசு தமசு, இந்த மூணு ரூபத்தில் இருக்கா. தவ ஒன்று வெள்ளை, ஒன்று சேப்பு, ஒன்று கருப்பு. தமோ குணம் கருப்பு, ரஜோ குணம் சேப்பு, வெள்ளை வந்து சத்துவ குணம். ஏன்னா அஜாமேகாம் லோகித சுக்லவர்ணாம் அந்த மாதிரி அந்த மிலன்னா அதோடு சேர்ந்துருக்கிறது. எவன் ஒருத்தன் மாயையில் வந்து மாயாவோடு சேர்ந்துருக்கான்னா அவன் எல்லாரும் அஜாமிலன் தான். அந்த அஜாமிலனுடைய கதையை சொல்ல போகிற அவன் பற்றி இந்த பிராமணனாக இருந்து எப்படி பகவானுடைய நாமா வச்சுட்டு அடைஞ்சானு என்ன, அந்த பகவான் நாமாவை சொல்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. அதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருந்தாத்தான் அந்த பகவான் நாமா வரும். ஒரு வீட்டில் ஒரு பெரியவர், பெரிய பிஸ்னஸ் மேன், மூணு பிள்ளைகள். அவர் கடைசியில் சார காலத்துல இருந்தால் அவர் ஜீவனில் ராமநாமாவும் பகவான் நாமாவும் சொன்னதே கிடையாது. அவருடைய பரம மித்தர் பக்கத்து வீட்டில் இருக்கார். ஐயோ பாவம் சார் நிலைமை இருக்கான், இப்போது பகவான் நாமாவை சொல்லட்டுமேனு அவனுக்கு தோணித்து, ஆனால் சொல்லுறேன் சொல்ல மாட்டான். இவர் அறகுறையாக காமாவில் இருக்கார். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கான்சியஸ்னஸ் இருக்குது. இவர் அங்கேயிருந்து பக்கத்தில் உட்காண்டார். உட்கார்ந்துட்டு மூத்த பிள்ளையை கூப்பிட்டார் அவனுக்கு முன்னாடி. என்ன யார் நிற்கிறா தெரியுதான்னார். தெரியறத என் மூத்த பிள்ளை ஹிட்லர்னு பேர். அவர் ஹிட்லர்னு பேர் வச்சுருந்தார் மூத்த பிள்ளைக்கு. அப்புறம் ரெண்டாவது பிள்ளை கூட யாருன்னு தெரியுதான், தெரியறத இவன் தான் ரெண்டாவது பிள்ளை ஸ்டாலின். மூணாவது பிள்ளைக்கு பேர் நாராயணான்னு வச்சிருக்கார். மூணாவது பிள்ளையை கூப்பிட்டு இவன் யாரும் தெரியறதான்னார், இவன் தான் என் கடைசி பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிட்டார். நாராயணாங்கிற பேர் வரல. என்ன அதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மாதிரி. அந்த அஜா அவ்வளவு தூரம் கீழே போனாலும் பகவானுடைய கிரேசுக்கு ஏதோ பண்ணிருக்கணும் ஒரு ஜென்மத்தில். அதனால நம்ம எவ்வளவு எவ்வளோ பண்ணுறோமோ அத்தனையும் அப்படியே நம்ம சேவிங்ஸ் பேங்க்ல இன்ட்ரெஸ்டோடு பகவான் திருப்பி தருவார். இத்தினூண்டு பண்ணாலும் சொற்பமிப்பச தர்மஸ்ய திராயத்தே மகத்தோபயாத்து. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தர்மம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பகவான் நம்ம பண்ணிருந்தோம்னா அவர் வாமன ரூபத்தை எடுத்துட்டு நம்ம ஆட்கொண்டு விடுவார். ஸோ அதுக்காக இந்த கதைகளெல்லாம் சொல்லி அப்புறம் பிருத்ராஜனுடைய கதை இதெல்லாம் நாளைக்கு பார்க்குறோம். ஓம் சத்ய பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மாணவேன மகி மகிஷா கோபிராமணே பசபவஸ்தரித்திரம் லோகா சமஸ்தா சிகனோ பவந்து காலே வசவர்ஜன் பத்வீ சுதாரணி தேசோயம் ஜோபரீதா பிராமணா சந்தி நிர்பயா சர்வே பவந்து சுகினா சர்வே சந்தி நிராமயா சர்வே பத்ரான் பசந்து மா கஷ்டித் துக்கபா பவேதி காயேன வாஜா மத்யேந்திரேன வாத்யாத்ம வாபக்தே சுபாவா கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணா யேசுவான் பியாமி கிருஷ்ணார்ப்பணமஸ்து.